சார், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 2.5-3 11th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். 4+8+12 எட்ஸட்ரா ப்ளஸ் 4n = 2n(2n+1). இது வந்து யூசிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வி ஆர் ப்ரூவிங் திஸ். ஸோ கணித தொகுத்தறிதலின்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்குவோம், லேட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் பி த கிவன் ஸ்டேட்மெண்ட்டு. Let P of n be the given statement. இந்த கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் இதை கூற்று எங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், தட் இஸ் அடுத்தது வந்து n = 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம பி ஆஃப் என் அப்படின்னு வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து n = 1 அப்படின்னா யூ கன்சிடர் LHS. LHSல இங்கே என்ன இருக்குது, 4(1), ஸோ =4. அண்டு கன்சிடர் RHS. RHSல என்ன இருக்குது, 2(1), என்னங்கிற இடத்துல 1. ஸோ தட் இஸ் =, இங்கே இது என்ன வரும், 4 வரும். தேர் ஃபோர் பி ஆஃப் 1 is true. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பி ஆஃப் என்னு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து n = 1 அப்படின்னு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து n = kன்னு வச்சுட்டு வி அசியூம் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி அசியூம் தட் பி ஆஃப் ஃபார் n = k, பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கோ, உண்மை என எடுத்துக்கொள்க. ஸோ இங்கே என்ன, பி ஆஃப் என் பி ஆஃப் கே என்பது உண்மை என்க, இதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பி ஆஃப் கே இது எப்படி எழுதலாம், 4+8+etc+4k = இங்கே 2k(k+1). ஸோ n = kன்னு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், n = k+1 எடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து 2 ப்ரூவ். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் 2 ப்ரூவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் கே ப்ளஸ் 1 is true இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. இது வந்து 2 ப்ரூவ். அப்போ நமக்கு என்ன எழுதிக்கலாம், பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இல்லையா, அதனோட ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன வரும், 4+8+4k. இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து 4(k+1) வரும். இதுக்கு ப்ரீவியஸ் டேம் வந்து 4k, ஏன்னா இங்கே k அப்படின்னு இருந்தால் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். கே ப்ளஸ் 1 மீன்ஸ் இங்கே 4 இருக்குல்ல, 4 எழுதிட்டு k+1 எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூசிங் ஹியர் ஒன்லி. இங்கே கே மீன்ஸ் அப்படியே இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். k+1 அப்படி இருக்கிறனால இது இந்த மாதிரி எழுதக்கூடாது, இட் இஸ் ராங். இங்கே என்ன எழுதணும், 4(k) அந்த மாதிரி 4(k+1). ஸோ தட் இஸ் இது வந்து LHS கன்சிடர் பண்ணிக்க. அப்போ இங்கே இருக்கலாம், திஸ் இஸ் நத்திங் பட் இதை நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2k(k+1)? அப்போ 2(, இங்கே k+1 இருக்குது. லாஸ்ட் டைம் இங்கே கேன்னு இருந்தால் இங்கே கே, இங்கே k+1. அப்போ இங்கே கிளே k+1 இருந்தால் இங்கே k+1, இந்த இடத்துல k+2. இது வந்து நமக்கு வரணும். இதுதான் 2 ப்ரூவில் வரக்கூடிய அந்த RHS. இது வந்து RHS, இந்த ஆன்சர் வரணும். இதை பிகினிங்கில் எழுத வேண்டாம், ஃபைனலாக அந்த ஆன்சர் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கன்சிடர் LHS. இந்த லாஸ்ட் எப்படி வேணால் இது எழுதி வச்சுக்க, 2(k+1, k+2) அப்படின்னு வந்ததுன்னா வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈஸ் ட்ரூ ஃபார் ஆர் இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. பி ஆஃப் கே என்பது உண்மையான கூற்று எனில் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மையான கூற்றாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை நம்ம அழிச்சிடலாம் இந்த இடத்துல. ஸோ நவ் வி கன்சிடர் இது, திஸ் இஸ் நத்திங் பட் வாட் பி ஆஃப் கே. அப்புறம் இதை அப்படி எழுதிக்க, 4(k+1) பி ஆஃப் கே என்ன இது இல்லையா. ஸோ 2(k+1) தென் k+2, இங்கே 4(k+1). ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இது போட்டது
இது பிகினிங்லேயே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. என்னோடய ஆன்சர் என்ன இது? ஸோ இந்த இடத்துல எதை காமனாக எடுக்கலாம்? யூ ஆர் கன்சிடரிங் கே ப்ளஸ் ஒன் இஸ் காமன். இங்கேயும் கே ப்ளஸ் ஒன்று, இங்கேயும் கே ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஸோ யூ டேக் கே ப்ளஸ் ஒன் காமன், தென் டூ ஆல்சோ யூ கேன் டேக் இட் அஸ் காமன். மீதி இங்கே என்ன இருக்குது? கே ப்ளஸ் டூ, தென் ப்ளஸ் டூ ப்ராக்கெட், வெறும் டூ இருக்குது இல்லையா? கே ப்ளஸ் டூ, தென் இந்த இடத்துல கே ப்ளஸ் ஒன்னை எடுத்துட்டோம், டூவும் எடுத்துட்டோம். ஸோ மீதி என்ன இருக்குது? டூ இருக்குது. ஸோ டூ ப்ராக்கெட். ஓ, இதெல்லாம் அழிச்சுட்டுனா இந்த இடத்துல தான் நமக்கு ஆன்சர் வந்தது. கே ப்ளஸ் ஒன், இங்கே கே ப்ளஸ் ஃபோர் வராது, கே ப்ளஸ் டூ தானே வரும். இங்கே என்ன எழுதிக்கலாம்? டூ ப்ராக்கெட். க்வெஸ்சன் ஒரு நிமிஷம் நான் பார்த்துறேன். ஸோ ஹியர் ஐ கமிட்டட் ஒன் மிஸ்டேக். இங்கே பி ஆஃப் கேக் என்ன எழுதுனா கே கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா? ஸோ ஹியர் யூ ரைட் கன்சிடர் எல்எஸ்எஸ் தானே போட்டுக்கிறோம் இங்கே. ஸோ பி ஆஃப் கே இஸ் நத்திங் பட் டூ ப்ராக்கெட் கே கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன். இந்த ஃபோர் ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது. இதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து டூ கே ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன். நவ் யூ டேக் கே ப்ளஸ் ஒன் காமன், தென் டூ ஆல்சோ காமன். மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு கே இருக்குது, இங்கே ஒரு டூ இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ, அவ்வளோதான். இப்போ இங்கே கே ப்ளஸ் ஒன்னு இருக்கிறப்போ அதோட ஒன்று ஆட் பண்ணி இந்த இடத்துல என்ன வருது? கே ப்ளஸ் டூன்றது. கேன்னு இருந்தால் அடுத்தது என்னவா வருது? கே ப்ளஸ் ஒன். கே ப்ளஸ் ஒன்னு மீன்ஸ் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? கே ப்ளஸ் டூ. ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. தேர்ஃபோர் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கணித தொகுத்தறிதலின்படி பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல்